அனைவரும் கண்களை மூடணும். இது ஒரு சாதாரண நேரம் அவங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்கும். நம்ம பிறந்து பிறப்பில் கிறிஸ்தவர்களா இல்லைன்னா மாறி இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்ம பேரை வச்சிருந்து அநேக நாள் நம்ம கிறிஸ்தவம் பின்பற்றாம போயிருக்கோம். ஆலயத்தில் வருவோம், ஜெபிப்போம், ஃபெலோஷிப்பில் கலந்துப்போம், ஆனால் நம்ம மனசை தொட்டு கேட்டோம்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா, நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறோம்னா ஒருத்தருமே கிடையாது. தேவனை தவிர ஒருத்தரும் நீதிமான் கிடையாது. உண்மையில் தான் சொல்லுது, நம்ம தெரியாமல் தெரிஞ்சு நிறைய பாவம் செய்கிறோம். நம்மளை யார் பார்க்க போகிறா? நாலு சவத்துக்குள்ளே தான் நம்ம தீமை செய்கிறோம், நம்ம வெளி ஊரில் தான் தவறு செய்கிறோம். ஆனால் நம்ம காணாமல் கடவுள் எங்கேயுமே இல்லை. இந்த பூமியை சுற்றிலும் கர்த்தருடைய கண்கள் உள்ளாவி கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுது. அதனால் நம்ம பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுவர்கள் இரக்கம் பெறுவான்னு வேதம் சொல்லுது. நம்ம எல்லாருமே குறைவானவங்க தான், ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்கும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறோம், நமக்குள்ள அன்பு இல்லை, ஆவின் தனி எதுவுமே இல்லை, சமாதானம் இல்லை. நம்ம எல்லோரோட அன்பா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் நிதானிப்போம். நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய உறவில் நம்ம யாரு கூட அன்பா இருக்கிறோம்? நம்ம நேசிக்கிறவங்களை மட்டும் நம்ம நேசிச்சோம்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் ஊழியம் செய்யும் போது தொழுநோயாளியில இருந்து குஷ்டரோகில இருந்து ஏழை எளிய மக்களை நேசிச்சாரு. ஆனா நம்ம இன்னைக்கு யாரை நேசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல நம்ம நேசிக்கிறவங்களை மட்டும் நம்ம நேசிச்சோம்னா நமக்கு பிரயோஜனமே இல்லை. நம்மளை நேசிக்காத புறஜாதி மக்களை நம்ம நேசிக்கணும். நமக்கு இல்ல மேட்டிமை இது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம், இதுல பிரயோஜனமே கிடையாது. கடவுள் தாழ்த்தினார்,
வச்சுப்போம், நம்ம மனசுல நம்ம கை வச்சு கேட்டுப்போம். ஒருவரும் நீதிமான் கிடையாது, தெய்வம் சொல்றாரு. பாவத்தை நம்ம செய்யாத படிக்கு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் வசனத்தை வாசிக்கும் போது கடவுள் நம்மளோட பேசுவார். ஆமா, எத்தனை பேர் நம்ம தெரியாம இல்ல நம்ம இச்சையோடு பாக்குறதும் ஒரு பார்வை தான், அடுத்தவங்க மனசு நோக்கப்படாமல் பேசுறதும் ஒரு பாவம் தான், திருடுறது கொலை பண்றது கூட பாவம். அதெல்லாம் எல்லாமே வேதம் சொல்லுது. யார் இந்த வசனத்தை நம்ம நல்ல வசனம் வாசிப்போம், ஆனால் வசனத்தை நம்ம பின்பற்றதே கிடையாது. நம்ம தாழ்மையை பத்தி நிறைய வாசிப்போம், ஆனா நம்ம மனதுக்குள்ள எவ்வளவு பெருமை எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமையாவே தான் பேசுவோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எடுத்து நிற்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது உன் நனைகளை காத்துக்கொள்ளும். ஆலயம் ரொம்ப புனிதமான இடம், ஆனா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன யோசிக்கிறோம், ஆலயத்துக்குள்ள என்ன சிந்திக்கிறோம், தேவனுக்கு தெரியும். நம்மளுடைய சரீரம் இருக்கலாம், ஆனா நம்ம மனம் நம்மளுடைய மனது எங்கெங்கயோ அங்கலாய்ச்சிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் பார்க்க வசனம் சொல்லுது, நீ வானத்துக்கு ஏறினாலும் பூமி கடலங்களை போய் ஒளிஞ்சுக்கிட்டால என்னுடைய கண்கள் ஒண்ணு பார்க்கவேதான் இருக்கும். யாரும் பார்க்கல, நம்மள யார் பார்க்க போறா இல்ல அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம் இல்ல அப்படி நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு கணவன் மனவாய்ப்புல உறவுகள் கூட பாருங்களேன், நிறைய கணவனுடைய மொபைல லாக் போட்டு வச்சிருப்பாங்க. நம்மளுடைய நிறைய மனைவிகள் நம்மளுடைய பிள்ளைகள் போன லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த போன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கணவனுடைய போன மனைவியோ மனைவியுடைய போன கணவனை எடுத்து பாக்குறாங்க. ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை. பிள்ளைகள் அப்படித்தான், தந்தைக்கு தாய்க்கு பெற்றோருக்கு அவங்க என்ன பண்ணோம், கீழ்படையிலும் ஒளிவு மறைவு இல்லாத இடம். தங்களுடைய வாழ்க்கையை அவங்க கிட்ட கொடுக்கும்போது தகப்பன் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகி நீங்களே வந்து என்ன பண்றீங்க, உங்க பிள்ளைகளை குடி பண்ணும்போது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முதலாவது தெய்வனுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய விண்ணப்பம் பண்ணும்போது அவர் எல்லாவற்றுக்கும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதில் தருவார். படகமா என் விண்ணப்பத்தை yeah.
மகிமைப்படுத்துங்க. வந்தவர்கள் வந்த வண்ணம் கிடையாது சுவாமி. ஆமாண்டவரே, இந்த 1, 30, 60, 100 ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ள கிரியை செய்ய நீங்க காத்துக்கொள்ளுங்க. மீதியான வேலை உங்களை கருத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள.